Hello guys, welcome to our channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கேரி ராபர் 3D தான் விளையாட போறோம். So, இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல யார் வந்திருக்கா அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சி தான் அந்த ஐஸ்கிரீம் வீடியோக்கு வந்தவ தான். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, இன்னைக்கு இவ்ளோ வந்து நம்ம கூட அந்த கேம் விளையாடுவா. சோ வந்து நான் ஒன்ஸ் அபான் அ கிரைம் அதுல வந்து நான் தி பர்க்லர்ஸ் ஆர் அபௌட் டு வாட்ச் எ மூவி தே வோன்ட் ஃபர்கெட் அந்த இது விளையாட போறேன். விளையாடலாம். இந்த தடவை நான் வந்து கைடு மாதிரிலாம் குறிச்சு வைக்கல, நம்மளாவே ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆமா, நம்மளாவே கண்டுபிடிச்சு விளையாட வேண்டியதுதான். இதுதான் நீங்க. ஓகே, அதுவும் சுவாரஸ்யமா இருக்கும்ல, நம்மளே கண்டுபிடிச்சு இது பண்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது ஸ்கிப் பண்ணிடலாம். இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு தடவை விளையாண்டேன். இந்த எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் விளையாண்டோம். ஈஸியாக ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு எப்படி விளையாடணும்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே தான் எங்கேயோ போவாங்க. ஏதோ வெயிட் பண்ணுங்க, இந்த ரூம்குள்ளே போகணும். ஆ, ஞாபகம் வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரும் மூவி பார்க்குறாங்க. அதில் வந்து காமெடி மூவியில் உள்ள கேசட்டுக்கு பதிலாக ஹாரர் மூவியில் உள்ள கேசட்டை எடுத்து மாற்றி வைக்கணும். ஹாரர் மூவியில் உள்ள கேசட்டை தூக்கி நம்ம காமெடி மூவியில் வைக்கணும். வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி மூடிடணும். மூடிடணும் பிறகு அவங்க வந்து கண்டுபிடிச்சு. ஆமாம், ஐயோ வந்துடுறவங்களே சிஸ்டர். ஓகே ஓகே, நம்ம மூடியாச்சு, இப்போ கிளம்பலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் லெவல் முடிச்சாச்சு. ஸோ ரன் அவுட் பிஃபோர் ரெஸ்டர் கம்னா முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஓகே, இங்கெல்லாம் ஒளிஞ்சா அழகாக செஞ்சு. ஓகே, கட்சின் வந்துருச்சு. இவங்க பார்த்துட்ருக்காங்க. என்னடா காமெடி மூவியை பார்ப்போம் அப்படின்னு லெஸ்டர் பாருங்கள் எப்படி உட்காந்து பார்த்துருக்காங்க. பார்ப்போம், டக்குன்னு பேய் வந்துருச்சு. உடனே ஒன்றும் அந்த குட்டை பையன் வந்து ஒன்றும் அவங்ககிட்ட சொல்லணும். அந்த குட்டை பையன் வந்து நெட்டை பையலோட மேலே ஏறி குச்சிட்டு அவனும் குழந்த மாதிரி தூக்கி வச்சுருக்கான். அது ஏன் கட்டையாக இருக்கான் பாஸ், அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஆடு வரும். ஓகே, உங்களுக்கு இதோட இன்ட்ரோ வந்து நான் சொன்னது இல்லை, இன்ட்ரோ காமிக்கல. இல்லை, இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போனவுடனே இந்த ரெண்டு திருடங்களும் வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. போனவுடனே கரெக்டாக நம்ம உள்ளே கேம் விளையாடும் போது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து கார் பக்கத்தில் தான் ரெண்டு பேர் இன்னும் நின்றுட்டு போகிறாங்க. ஐயோ, அவங்க எங்கே வராங்க? இங்கே தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஐயோ, பிடிக்க வந்துட்டான். இவங்க ரெண்டு பேரும் ஓடி வர்றதை பார்த்தாலே காமெடியாக இருக்குது. பிடிக்க வந்துட்டான். இப்போ கண்ணு தெரில போல உங்களுக்கு. டிராம்பலின் வழியாக குடிங்க. இப்போ நம்ம இந்த லெவலில் என்ன செய்யணும்? ஓகே ஓகே, இந்த லெவலில் வந்து நம்ம வந்து அந்த பேட்டரியை வந்து அந்த டெர்மினல்ஸை வந்து மாற்றி வைக்கணும். அதுதான் நம்ம லெவல் போலே. அவங்க எதுவும் நடப்பாங்க. அப்பா, ஐயோ, உள்ளே போகிறாங்க. கார் ஷீட்டு என்ன இப்படிலாம் போவாங்களோ, கதவு திறந்துன்னு போக முடியும். ஓகே, இந்த ஷட்டர் திறந்து நம்மளும் போகணும். ஃபஸ்ட்டு அவங்க போய்கிட்டோம். ஐயோ, இந்த குட்டா பையன் வேறு எப்படி தான் அவன் பாருங்கள் மறைஞ்சிருந்து வர்ற மாதிரி தான் வர்றான். நோ நோ நோ, எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன். இங்கே வந்து நினைக்கலாம் கொஞ்ச நேரத்தில் நீண்டு படப்படையான ஆயிடுச்சு. அந்தா, நான் இங்கே வந்துடனே திருப்பியும் பார்த்துட்டான். பார்த்துக்கிட்டே இவங்க கூட நான் அந்த பாருங்க ஓடி ஓடி விளாட்லாம் அவங்களோட போர் அடிச்சதுன்னா. ஓகே, ஒரு வேளை ஏதோ யோசிச்சுட்டு போகிறான். டக்குன்னு போடா டேய், ப்ளீஸ்டா, எனக்கு வேற வேலை இல்லையா, இன்னும் கொஞ்சம் லெவல்ஸ்லாம் முடிக்கணும்டா. உங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் திரு என்ன மெதுவாக போகிறான் பாருங்களேன். ஐயோ, இவன் போகிறதுக்குள்ள என்னையும் போக விட மாட்டீங்க. ஐயோ ஐயோ, டக்குன்னு வீட்டுக்குள்ளே இவன் போட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். ரெண்டு பேர் வேற இந்த இதில் கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஸ்கேர் டீச்சர்ல ஒரே ஒரு ஆள் தான், அதுவே கஷ்டமா இருக்கும். ஆமா ஸ்கேர் டீச்சர்ல போக போக கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே ஓகே ஓகே. ஒரு வழியா அவங்க உள்ள போயிட்டாங்க, நம்ம டக்குன்னு ஓடலாம், அந்த ஷட்டருக்குள்ள வந்துடலாம். ஷட்டர் திறந்தாச்சு. ஷட்டருக்குள்ள ஒரு ஹேமர் ஏதாவது கிடக்கு. இங்க தான் இது இருக்கு, டெர்மினல் இருக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் அங்க ஷாக் அடிச்சிட்டு இருக்கல, ஹேமர் எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் போர்டை உடைக்கணும். சுவிட்ச் போர்டை உடைச்சதுக்கப்புறம் இந்த டெர்மினல்ஸை மாற்றி விடணும். ஸ்வாப் த டெர்மினல். அவ்வளோதான் முடிஞ்சது நம்மளோட லெவல். இப்போ நம்ம வந்து செகண்ட் லெவல்னால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுப்பாங்க, போக போக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஒரு வழியாக அந்த லெவலை முடிச்சாச்சு. நம்ம இப்போ மட்டும் வரமாட்டேன் நான், அந்த வந்துட்டான் வந்துட்டான். வேலை இல்லை, கடைசின் வரப்போது அங்கே பாருங்களேன் கிளிச் ஆகிட்டு. ஓகே என்ன இங்கே இருந்து காமிக்கங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நோ நோ ஷாக் அடிச்சு அந்த குட்டை பையில பாருங்க, ஸ்பைக் வச்சு முள்ளமன்றி மாதிரி மாறிட்டான். ஆமாம். ஓகே நெக்ஸ்ட் லெவல் விளாடலாம். நெக்ஸ்ட் ஐயோ இந்த ஆடு வேறங்க. ஓகே நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பர்க்லர்ஸ் ஆர் வில் சாரி த பர்க்லர்ஸ் வில் ஸ்க்ரீம் த ஜாய் ஒன்ஸ் தே ஃபைண்ட் த ஜுவல்லரி பாக்ஸ். ஜுவல்லரி பாக்ஸ் கிடச்சோடனே கத்துவாங்களாம். ஆமாம் அம்மாவோட ஜுவல்லரி, அதுவும் சந்தோஷத்தோட. ஓகே இப்போ வந்து வந்து இந்த கேக் சாப்பிடு, டெடி பேர் கூட விளாட அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு போய் அந்த ஜுவல்லரி தான் தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து கட்சினை ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஆனாலும் வந்து அந்த இதில் சைடு தெரியும் நம்மளுக்கு. இந்த லெவல் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் விளாண்டுட்டு இருக்கும்போது. வீட்டுக்குள்ளே கூட வழி இல்லையே, வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் ஒரு வழியாக. இன்னொருத்த எங்கே இருக்கான்? ஓ நோ நோ நோ, அப்போ வந்துட்டேன் ஒரு வழியாக, தப்பிச்சிட்டேன் வந்துட்டுருந்து. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போக முடியாதுல்ல. நோ 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 நோ, இந்த மைக்கை வேறு தெரியாம ஆட்டி விட்டேன். ஓகே டே விடண்டா, எவ்வளோ நேரம் தான் துரத்துவேன் டக்குன்னு. நோ நோ, இவன் ஒருத்தன் துரத்தி வந்துட்டே இருக்கானே. ஓ எப்பந்தான் நிற்பான் ஹப்பா, நின்றுட்டான்பா, காது கேட்டுட்டு போல. ஓகே இப்போ இவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, திருப்பியும் வந்தாலும் வந்துடுவான். அதுக்குள்ளே நம்ம போய் அண்டர் கிரவுண்டுக்கு போயிக்கலாம், அதாவது பேஸ்மெண்ட். ஒரு வழியாக பேஸ்மெண்ட்குள்ளே போயிட்டேன், பேஸ்மெண்ட்குள்ளே போயாச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே எலி கொடுத்துருக்காங்க, அந்த எலி எடுத்துக்கலாம். ஐயோ இங்கே வேறு இது வச்சுருக்காங்க, நான் எப்படி தப்பிப்பேன், அவன் வேறு மாடிலேருந்து கீழே. யூஸ் எதை யூஸ் பண்ணி இதை திறக்கலாம், எனக்கு வந்து அவ்வளோவா இதை பற்றி தெரில. எனக்கு ஸ்கேரி டீச்சரை பற்றி எல்லாம் தெரியும், இதை பற்றி எனக்கு தெரியல. ஓகே இப்போ நம்ம என்ன தான் செய்யலாம், லெஸ்டர் வீட்டுக்கு வெளியிலேருந்து இப்போ வரான். இன்னொருத்தனைங்க என்னது இது, இப்படி காமிக்கிறாங்க. மாடிக்கு தான் போகிறோம் லெஸ்டர். ஓகே ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மாடியில் வைக்க போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்பா இப்போ மாடிக்கு போய் ஏணியை போட்டு ஏறிட வேண்டிதான். டக்கு டக்குன்னு சீக்கிரம் 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 டக்கு டக்குன்னு இந்த லெவலை முடிச்சிடணும். இவங்க வேறு இந்த ஸ்லோவாக தான் இருக்குது போகிறதுக்கு. இந்த இது தான் நம்ம வந்து வழி, இதில் வெளியிலையும் லாக் போட்டிருக்காங்க, அதனால நான் உள்ள வழியாக வந்தேன். இந்த லெவலில் என்ன செய்யணும், இந்த லெவலில் ஜுவல்லரி பாக்ஸ்குள்ளே போய் இதை வைக்கணும். இதே இதை மருந்து எதுவும் இருக்கா? ராட் ட்ராப்பா? அவன் எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே இதை நம்ம உள்ளே வச்சிடணும், பார்த்துக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே சீஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு.
ஓடிட வேண்டியதான். ஐயோ ஐயோ ஐயோ, நோ 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 நோ, லெவலை முடிச்சிடணும். அப்பா இறங்கி வந்துட்டேன், ஒரு வழியா இறங்கி வந்துட்டேன் 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 வந்துட்டேன். இதுக்கப்புறம் எப்படினாலும் என்ன வந்தாச்சு. ஆமாம், முடிச்சாச்சு லெவலை. ஆமாம், இங்கே குடிச்ச மேலே ஏறிட வேண்டியதான். எனர்ஜி லெவலே எனர்ஜியே இல்லை அங்கே. ஓகே, கட் சீன் வந்துருச்சு பாருங்க. கட் சீனில் வந்து அந்த ஜுவல்லரி பாக்ஸ் எடுக்கும்போது எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, வரும்போது தரக்குறாங்க. எலி அந்த குட்டை பையன், அந்த பாஸ் குட்டை பையன் மேலே விழுந்துருச்சு. நல்லதான், பெருசாக இது மேலே இது போட்டதுனால பெருசாக ஏதோ மாதிரி வளர்ந்துருக்காது. இந்த வீங்கும்லாம் அது நெக்ஸ்ட் லெவல் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நாம் நெக்ஸ்ட் லெவல் வந்தாச்சு. த பர்க்லஸ் ஆர் இன் ஃபார் அ டேஸ்டி ட்ரீட், அதுதான் நம்ம இப்போ விளாட போகிறோம். அங்கே பாருங்கள், நல்லா சிக்கன் லெக் பீஸை இழுத்து இழுத்து கடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டில் வந்துட்டு நம்மள்ட்ட கேட்காம சாப்பிட்டுட்டு இருக்கான். கொழுப்பு பாருங்கள் நமக்கு. ஓகே, ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு அந்த குக்கீஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் நல்லாவே இல்லாத மாதிரி ஆக்கணும். இவங்க எங்கடா இருக்காங்க? ஐயோ, எனர்ஜி ட்ரிங்க் வேற. என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை, 0ல தான் இருக்கேன். ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, எனர்ஜி ட்ரிங்க்கு ஆட் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கிடச்சிருச்சு. ஆ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கீஸில் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இவன் வேற. ஐயோ, 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் ஆட் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஒரு வழியாக ஆட் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே, ஒருத்தன் மாடியில் இருக்கான், ஒருத்தன் கீழே தான் இருக்கான், பக்கத்தில் தான் இருக்கான் போல். வெளியில் போயிட வேண்டிதான். இப்போமே இந்த வாட்டை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பியர் ட்ராப் எடுத்துட்டேன், இப்போ கதவை திறந்துட்டேன். பியர் ட்ராப்பை போய் இங்கே தூக்கி போட்டலாம். சாரி, இது குதிச்சிட்ருக்கேன். நான் ஏன் எடுத்து போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா நம்ம காலையே அது குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பாத்ரூமில் எப்போ பார்த்தாலும், எப்போனாலும் பார்த்தீங்கன்னா, ஓரியோ குக்கீஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ப்ராங்க் பண்ணுறதுக்காக டூத் பேஸ்ட்டை தான் கலப்போம். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இந்த லெவலும். அதனால் நம்ம வந்துட்டு டூத் பேஸ்ட்டை தான் கலக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா, இறங்கவே முடியல வெளியில், இறங்கிட்டேன் ஒரு வழியாக. ஓகே, இப்போ பாத் எப்படியும் டூத் பேஸ்ட் பாத்ரூம் தானே இருக்கும். இது பாத்ரூம் கிடையாது, அடுத்த ரூம் போகலாம். இது பாத்ரூம் கிடையாது. ஆ, என்ன இது, திருப்பியுமா? ஓகே, இப்போ நம்ம வீடை சுற்றி சுற்றி வந்தாச்சு. ஆனாலும் எனக்கு தெரியவே மாட்டேங்குது எங்கே தான் பாத்ரூம் இருக்குது அப்படின்னு. நான் வந்து இது முன்னாடிலாம் விளாண்டது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட்டு விளாட்றேன். இது கிச்சனில், இதை போய் பாத்ரூம்னு நினச்சிட்டேன். இதுவும் கிச்சன் தான். எங்கேருந்து ஓடி வரான், எப்படி ஓடி வரான் பாருங்க. ஐயோ, எப்படி தான் ஓடி வரான் பாருங்க. நான் இப்போ நான் எங்கே தான் பாருங்க, நம்ம வீடே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாச்சு. ஆனாலும் கிச்சனை காணும், சரி பாத்ரூமை காணும். வீட்டுக்குள்ளே போனால் அவன் வேறு நிற்பான். கரெக்டாக திறக்கும் போது அவன் எய்த்தில் வந்து நின்றக்கூடாது. அவன் மாடிக்கு போய்கிட்டு இருக்கான், பிரச்சனை இல்லை. இந்த ரூம் வழியே ஆல்ரெடி நான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரூம்லாம் பூட்டிடணும், இல்லைன்னா வந்துடுவான். பியர் ட்ராப் அதானா பார்த்தேன், அங்கே விட மாட்டாங்களே சும்மா. அடுத்த ஆடை பார்த்துட்டு வந்துடுறேன். ஹப்பா, ஒரு வழியாக ரெஸ்யூம் பண்ணிடுவோம், ரீஸ்டார்ட்லாம் பண்ண மாட்டேன். ஒரு நேரம் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்ததுலாம் அப்போ வேஸ்ட் ஆயிரும். ஓகே, எனக்கு அந்த பாத்ரூம் தான், மாடியில் ஒரு வேளை பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம மாடியில் போய் பார்க்கலல்ல, மாடியில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். மாடியில் தான் இவங்க நிற்காங்க. ஓ, பாத்ரூம் மாடியில் இருக்கா, அதனால தான்
மாடியிலே அவங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. தயவு செஞ்சு நவுனுங்கடா. இந்த வந்துட்டான்டா. ஐயோ ஐயோ அம்மாமே அப்பா டே, என்னோட எனர்ஜி லெவல் குறையுதுடா. ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஓகே இந்த கண்ணு முன்னாடி தான்டா நிற்கிறேன். டே உன் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறேன். இனிமேல் அதனால் என்ன எதுவுமே செய்ய முடியாது. சப்பா அப்பா, இவன் கூட இவன் நம்மளை துரத்தி வர்றதுக்குள்ளேயே டைமே முடிஞ்சிரு போல. அவ்வளோ நேரம் ஆகிட்டு இவன் நம்மளை இன்னும் துரத்திட்டு இருக்கான். ஒரு இடமும் கிடச்சா அவன் தெரிஞ்ச மாதிரியும் இல்லை. வந்துட்டான் 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 வந்துட்டான். எனர்ஜி லெவல் வேற. ஐயோ டே என்னடா வேணும் உனக்கு. இந்த பாரு மிதிச்சிருவேன். ஓகே நமக்கு ஒரு நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்தால் நமக்கு எனர்ஜி திங்கே தேவையில்லைல. டே நீ உள்ளே போடுறா ப்ளீஸ்டா. இது பார்த்தீங்க பாருங்க, இது நான் கிளிச் ஆயிடுச்சு பாருங்க. இது நம்ம வீடு, நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளே விட மாட்டேங்கிறான். டே டக்குன்னு போடா டே. சரி அட்லீஸ்ட் நீ விடாட்டி நீ போவாது செய்யண்டா. ஸ்பீடாக போடா. அவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்கான். நம்ம வீட்டுக்குள்ளே வேறு மாடிக்கு போகணும். ஆ இந்த இவன் என்ன இப்படி வந்துட்டுருக்கான். ஓகே பிடிச்சிட்டாங்க, கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. இப்போ தான் ஆடு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன், திருப்பியும் ஆடு பார்க்கணும். ஓகே நம்ம ஒரு வழியாக ஆடு பார்த்துட்டோம். பார்த்தாச்சு. எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வர தான் செய்யும். ஓகே நம்ம மேலே போகலாம். ஒருத்தன் கீழே இருக்கான், அவன் தான் நம்ம எப்போ பார்த்தாலும் பிடிச்சிட்ருக்கான். நம்ம இங்கே வரலாம், இந்த ரூமுக்கு போகலாம். இதுவும் ஒரு பாத்ரூம் தான், இங்கே எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். டூத் பேஸ்ட் இங்கே இல்லையே. இங்கே போகலாம். ஓகே இந்த ரூமுக்கு போய் பார்க்கலாம். இந்த இருக்குது டூத் பேஸ்ட்டு. நம்ம ஒயிட் கலர் எடுக்கணும், ரெட் எடுத்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே எடுத்துட்டேன். மாட்டிக்கிட்டேன். ஆட் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக ஆட் பார்த்து தப்பிச்சிட்டேன். இப்போ ஒருத்தன் அந்த குட்டையை வந்து கீழே இருக்கான், நம்ம டக்குன்னு கீழே போயிடலாம். இந்த பக்கம் இவன் வேற இருக்கானே. ஐயோ போயிட்டேன். அப்பாடியோ ஒரு வழியாக இறங்கிட்டேன். எங்கே வரான்? இந்த கதை வழியாக வந்துட்டான். விட்டுரு விட்டுரு ப்ளீஸ் 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 விட்டுரு விட்டுரு விட்டு. நான் இப்போ தான் ஒரு வழியாக டூத் பேஸ்ட்டே எடுத்திருக்கேன், இன்னும் தான் பாதி லெவலே இருக்குது. இப்போ வந்து இவன் பிடிக்க ரெண்டு பேர். நோ என்னால் முடியலை. அப்பா அப்பா வீட்டை விட்டு வெளியில் தப்பிக்க வேண்டிதான். ஐயோ எனக்கே கொஞ்சம் எரிச்சலாக வருது. நீங்கள் பார்க்குறவங்களாம் ரொம்ப பாவம்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் திருப்பி திருப்பி நானும் மாட்டிகிட்டே இருக்கேன். அப்பா ஒரு வழியே தப்பிச்சிட்டேன், இப்போமாவது முடிச்சிருவேன்ட்டு இருக்கேன். ஐயோ நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பார்த்த எனர்ஜி ட்ரிங்க். ஓ நான் ஆடு பார்த்தது தப்பிக்கிறதுக்கு தான். அப்போ போய் நான் திருப்பியும் போய் ஆட் பார்த்துருந்துடுறேன் எனர்ஜி ட்ரிங்க்கு. அப்பா ஒரு வழியே தப்பிச்சாச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்குள்ளே வேறு இவங்க ரெண்டு பேரும் கீழேயே தான் இருக்காங்க. ஒருத்தன் குட்டையே மேலே போகிறான், இன்னொருத்தன் கீழே தான் இருக்கான். ஓகே நம்ம முடிஞ்சளவு அந்த லெஸ்டர் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. குட்டையே வந்துட்டான் 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 குட்டையே வந்துட்டாங்க. ஓகே அந்த குட்டையை வர்றதுக்குள்ளே நம்ம ஏ இவன் எப்படா நம்மளை பார்த்தான். ஒருத்தன் ஆகணும் பிடிக்க பிடிக்க வந்துடுவான். ஓகே அப்பா இப்போ தப்பிச்சாச்சு, எனக்கு தெரியாது இப்போ நம்ம எங்கே இருக்கோம். இதுதான் கிச்சனுக்குள்ள வழி.
நான் கிச்சனுக்கு ஒரு வழியாக வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸில் தான் வந்து டூத் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை இதில் போட்டுடலாம், அப்புறம் இதில் டூத் பேஸ்ட் கலந்துடலாம். கலந்தது உடனே சால்ட்டையும் இதில் கொஞ்சம் போட்டுடுறேன். போட்டாச்சு, இந்த பிஸ்கெட்ஸை மூடிடலாம். ஓகே, லெவலை முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன். ரன் அவே பிஃபோர் லெஸ்டர் கம்ஸ். அதுக்குள்ளே அவன் வந்து என்னை பிடிச்சிடக்கூடாது. நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு வெளியில் போயிடலாம். அப்பா, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக அந்த வீடியோ முடிகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஐயோ ஐயோ, இந்நேரம் பார்த்து பிடிக்க வருவான். எனர்ஜி வேறு, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ வெளியில் போயிடலாம். அப்பா, எப்படியும் நான் இன்னைக்கு வின்னுதான். முடிஞ்சது. இப்போ எப்படி என்ன எப்படி இப்போ லெஸ்டர் லெஸ்டர் அந்த குட்டையும் எங்கே போயிட்டுருக்கான்? இங்கே பாருங்களேன், கிளிச்சை பாருங்களேன். வீடியோ மறையுது, பக்கத்தில் போனால் வீடியோ வருது. இது சூப்பராக இருக்கும் போல இந்த கிளிச்சு. ஓகே, நம்ம இங்கே வானத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, அந்த கட் சீன் வர்ற நேரம் ஓகே, அந்த குக்கீஸ் சாப்பிட்டுட்டுருக்கான். சாப்பிட்டுட்டு தும்முறான். இந்த மில்க் ஷேக் உடனே எடுத்து குடிக்கிறான். வே அப்படிங்கிறான். அந்த லெஸ்டர் என்ன பண்ணான் பாவம். ஓகே, ஒரு வழியாக நம்ம கேமாக முடிச்சாச்சு. ஓகே, நான் அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு என்ன கேம் ப்ளே வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.